வணக்கம். சர்வவசன் மக்களுக்காக சுகுந்தா பாட்டி ஸ்டைல் கிச்சன்ல அருமையா அமக்களமாக நிக்கிறாங்க. ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் என்ன சிரிச்சாலும் எல்லார் வீட்லயும் பண்ற ஒரு சமாச்சாரம் தான். ஆனா சுகுந்தா பாட்டி கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கணுமே. என்ன கத்திரிக்காய் என்ன பண்ணி வச்சிருக்கா, என்னமா பண்ண போற? எண்ணெய் கத்திரிக்காய் முழுக்க முழு கத்திரிக்காய் கரமேது. எண்ணெய் கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் கரமேது பண்ண போற? ஆமா. அப்படி சொல்லு, சத்தமா சொல்லு பாக்க. ஆமா. இது என்ன என்ன பண்ணிருக்க சொல்லு. இந்த கத்திரிக்காய் எடுத்து காம்பு பக்கத்தை நறுக்கிட்டு இப்படி நாளா பொளந்து வச்சுக்கணும். நாளா அப்படி பொளந்து வச்சிருக்க. ஆமா. இப்படி இது பிரிச்சு உள்ளுக்குள்ள பொடி அடைக்கிறதுக்கு. அடைக்கிறதுக்கு, சரி, வெரி குட். அதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான பொருட்கள் என்னென்ன வச்சிருக்க? மிளகா வத்தல், மிளகா வத்தல், கடலை பருப்பு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, தனியா, தேங்காய், தேங்காய், கடுகு கடைசியில தாளிக்கிறதுக்கு. அது அப்புறம் சரி, பெருங்காயமும் கடுகு கடைசியில தாளிக்க. இத எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்துக்கணும். வறுத்துக்கணும் முதல்ல. ஆமா, வாணலியில வறுத்துக்கணும். வறுத்துட்டு இறக்குற சமயத்துல தேங்காயையும் திருப்பி போட்டு அதை வறுத்துக்கணும். தேங்காயையும் திருத்து போட்டு வறுக்கணும். வறுத்துனா வறுத்துட்டு அப்புறம் அரைக்கணும். உப்பை போட்டு அரைக்கணும். இல்ல, உப்பை போட்டு அரைக்கணும். ஓ சூப்பர், எண்ணெயில தான் வறுக்கணும் இல்லையா? ஆமா, எண்ணெய் குத்தி. சரி, ஓகே. இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு, என்ன அளவு கொஞ்சம் சொல்றியா? அரை கிலோ கத்திரிக்காய் வச்சிருக்கேன். சரி, அதுக்கு உள்ள வந்து 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் போட்டா போறோம், 2 டீஸ்பூன். ஓகே. அதே அளவு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. ஓகே. தனியா மட்டும் 1/3 ஸ்பூன். ஓகே, அது கொஞ்சம் ஜாஸ்தி. ஆமா, வாசனை தூக்கலாம் இருக்க. ஓகே. மிளகா வத்தல் 6 வத்தல் வச்சிருக்கேன். 6 மிளகா வத்தல். ஆமா. தேங்காய் 1 மூடி போடுமா? 1 மூடி போடலாம். இந்த தேவையில்லைன்னா பாதி மூடியும் போட்டுக்கலாம். பாதி மூடி போட்டு போட்டு வறுத்து அரைக்க வேண்டியது. வறுத்து அரைக்க வேணும். தேங்காயும் வறுக்கணுமா இல்ல தேங்காய் பச்சையா போடலாமா? இல்ல, அதோட சேர்த்து கடைசியில வறுத்துக்கலாம். வறுத்துக்கலாம், கொஞ்சோண்டு வறுத்துக்கலாம். வறுத்துக்கலாம். உப்பையும் போட்டு, அதுல உப்பையும் போட்டுதான் பொடி பண்ணணும். பொடி பண்ணணும். சரி. அப்புறம் கடுகும் பெருங்காயமும் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் அதோட தாளிச்சுக்கணும். எண்ணெய் எண்ணெய் அங்க வச்சிருக்கேன். எண்ணெய் அங்க வச்சிருக்கேன். வெரி குட். என்ன சாமான்லாம் வறுத்து அரைச்சிட்டியா? இந்த அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன் பார். வெரி குட், சூப்பர். அதை எடுத்து இப்போ இந்த கத்திரிக்காயில அடைக்கிறத பாத்துக்கிறேன். அப்படி எப்படி போடணுங்கிறது ஸ்பூனால போடுறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே நீ நின்ன இடத்துல நின்று பண்ண, நான் பாத்துக்கிறேன். இதை வந்து ஸ்பூனால் அடைக்க முடியலன்னா கையால் அடைச்சிக்கலாம். கையால கூட அடைக்கலாம். ஆமா, அதுல நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போற மாதிரி அடைக்கணும். ஆமா இல்லையா? அது பிரிச்சு நல்லா உள்ள மசாலா நல்லா உள்ள போகணும். அப்படி அடைச்சு வரிசை அடிக்கி வச்சுக்கணும் எல்லாத்தையும். ஆமா, அந்த ஒரு 20-25 அப்படி அடக்கி வச்சுக்கணும் எல்லாத்தையும். அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ எண்ணெய் எண்ணெய் தாளிச்சிட்டு இதை போட்டு வதக்கணும். வதக்கணும் இல்லையா? ஆமா. சரி, இப்போ 1-2 பண்ணிருக்க. ஆமா, எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதை எப்படி வதக்கறதுங்கிறது. ஆமா, ஃபைனல் அப்புறம் பார்க்கலாம். என்னம்மா அடைச்சாச்சா? அடைச்சாச்சு. அடைச்சு வச்சிருக்க இந்த மாதிரி. ஓ வெரி குட். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பெரிசா இருந்ததுன்னா அதை உடைச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உடைச்சு போட்டு மேலே தூவிக்கலாம். தூவிக்கலாம். வெரி குட். இதே மாதிரி ஆனா குருமாலாவது சின்னதா வாங்கிக்கணும். சரி, சின்ன சின்னதா பொறுக்கி தான் எடுக்கணும். இதுக்குன்னு தனியா வாங்கணுங்கிற. ஆமா, தனியா சின்ன கத்திரிக்காய் கடல் கடக்கும். அது வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இழுப்பு சட்டியில இழுப்பு சட்டியில எண்ணெய் வச்சிருக்க. சரி, கடுகு போட போறேன். கடுகு போட்டு பார்க்கலாம். பாத்துமா, என்னம்மா வெடிச்சுது? ஏதோ ஒன்று வெடிச்ச சத்தம் கேட்டதுல. ஆ, தண்ணி இருந்திருக்கா பார். தண்ணியெல்லாம் இருந்து பண்ணக்கூடாது அதில் இல்லை. தண்ணி இருந்தவொன்னே அது மாட்டுக்கு படப்பட்டாலும் வெடிக்கிறது. ஆ, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுக்கோ. ஆ ஆ, பெருங்காயமும் போட்டாச்சு. அந்த தண்ணி இருந்ததுனால தான் அவ்வளோ வெடி ஒரு வெடி சத்தம் கேட்டிருக்குல்ல. கரெக்டாக. ஆ, ஸோ மக்களுக்கு தண்ணி இருந்தாலும் என்ன பிரச்சனைங்கிறத ஒரு விஷயமா காமிக்கிறேன். நீ வெடிச்சதுன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சுட்டேன். பட்டாசு மாதிரி வெடிச்சது பாரு, அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் தெளிச்சதுன்னா புண்ணாயிடும். கருவேப்பிலையும் அதில் பிச்சு போடுறேன். ஆ, ஒன்று ரெண்டாக போடணும். ஆனால் இதுக்கு ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. அரைச்சிருக்கோம், அதனால தேவை கிடையாது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் இது 1/2 கிலோவுக்கு தேவையா இருக்கும். இல்ல மைக்ரோவேவ் இருக்கறவா கொஞ்சம் எண்ணெய் கம்மியா விட்டுட்டு இத கொஞ்சம் வதக்கிட்டு அதுல போட்டு வச்சிட்டா சூப்பரா வதங்கிடும். மைக்ரோவேவ் பாத்திரத்துல வச்சு உள்ள ஒரு 7-10 நிமிஷம் வச்சா நல்லாவே வந்துருங்கற. ஆமா, அது எண்ணெய் கம்மியா இருக்கறச்ச. எண்ணெய் கம்மியா இருக்கு. எண்ணெய் நிறைய குத்தினா இழுப்பு சட்டியிலேயே வதக்கிடலாம். இதுக்கு மேல ஏதோ பொடி தூவலாம் நீ? இன்னும் கொஞ்சம் அத தூவலாம். அது வந்து வதங்கிட்டதுக்கு அப்புறம் தூவலாம். நான் போடுமானதுல அரைச்சிட்டேன். அது தூவணும்ங்கற அவசியம் இல்லை. கொஞ்சம் தூவியாச்சு. இப்போ என்ன, இதை பிரட்டி விடணுமா? பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். கொஞ்ச நாள் மூடணும். மூடினா ஆ தானாக
தானா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கும். ஆனா நல்ல டீப்பா வதங்கணும்ங்கற. ஆமா அண்ணா அது வதங்கினா தெரியும். அப்படியே தல தலங்க சுருங்கின வந்துரும். சரி இது எப்படி ஒரு 5 7 நிமிஷம் ஆகும்ங்கற. ஆமா தாராளமா. சரி ஓகே 10 நிமிஷம் ஆமா அப்படியே மூடி வச்சிர வேண்டியது சிம்ல வச்சிர வேண்டியதுதான். ஆமா ஓகே. என்னமா என்ன கத்திரிக்காய் ரெடி ஆயிட்டா? ஆ கொஞ்சம் சத்தமா பேசுன்னு சொல்றேன். அதான் ஏண்டா நல்ல கத்தி நான் கத்தி கத்தி பேசவே முடியல போ என்னால. அது வதங்கிட்டா வதங்கிட்டா இது என்ன பண்ண மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுன்னு சொல்ல மறந்து போயிட்டேன். சரி வெரி குட். எண்ணெய் நிறைய குத்திட்டா தண்ணி தெளிக்கணும் அவசியம் இல்ல. இது எண்ணெய் கொஞ்சம் கம்மியா குத்திக்கிட்டனால ஒரு கை தண்ணி தெளிச்சு மூடிட்டா நல்லா வெந்துக்கும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வைக்கிட்டா வெந்துக்கும். வெந்துடும் அப்படிங்கற. ஓகே சூப்பர். இந்த மாதிரி நீ மாட்டுக்கு அவ்வளவு சுடு சுடு தூடுற அத போயிட்டு அப்படி அமைச்சு பார்த்தா தானே தெரியும். அதை தொட்டு பாக்குற நீ மாட்டுக்கு நெருப்புல கை விட்டுருவோம் போல இருக்கு. இந்த சிவகாசியில ஒரு பாட்டி எண்ணெயில கைய உள்ள விட்டு அப்பத்தை எடுப்பான்னு பாத்துருக்கேன் நான் யூடியூப்ல. பழக்கம்னா இருந்தா எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயிலே விடலாம் போல இருக்கு. குமிட்டி எடுப்புல இருந்து தனல தகாமே எடுத்து வச்சிருந்தா அப்படி போட்டுருவாங்கிற. சரி ஒரு பழமொழியை சொல்லு பாக்கலாம். அருமையான கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். மக்களுக்காக சர்வவாசன் சுகுந்தாபட்டி ஸ்டைல்ல.